பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ் ஆன்லைன் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்கிறேன். நான் வந்து அன்னாள் பீட்டர், உங்கள் ஆண்டி பேசுகிறேன். சில்ட்ரன்ஸ் விபிஎஸில் கலந்து கொண்டு அநேக பிள்ளைகள் கிஃப்டை வந்து கொரியரில் வாங்கி கொண்டீங்க. உங்கள் வீடு தேடி கிஃப்ட் வந்தது இல்லையா? சரி, இப்போ நீங்கள் கிறிஸ்மஸ் அப்போ கிஃப்ட் பெறணும் அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் ஒரு ஒரு வாரத்தில் ஒரு நாள் விபிஎஸ்ன்ற போது அது டெய்லி நம்ம பண்ணோம் 10 நாள். ஆனால் இந்த இப்போ எப்படி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வந்து ஆண்டி வந்து கதைகளை, சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூல் கதைகள், பாடல்கள், மனப்பாட வசனம், கிராஃப்ட்டு எல்லாவற்றையும் யூடியூப்பில் எப்பவும் போல் அனுப்பிடுவேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, கதையை பார்த்துட்டு கேள்விக்கான பதில், அப்புறம் மனப்பாட வசனம், அப்புறம் அழகான கிராஃப்ட்டு. சரிங்களா? இதை அழகாக நீங்கள் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பும் பொழுது, கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு கிஃப்டை வந்து ஆன்ட்டி கொரியர் அனுப்புவேன். சரிங்களா? உங்களுக்கு ரொம்ப அழகிய கிஃப்ட்டு, சிறந்த கிஃப்டை ஏசப்பா நிச்சயம் வாங்கி கொடுக்க உதவி செய்வாங்க. ஏசப்பா சிறந்தவர் இல்லையா? அவர் சிறந்தது தான் உங்களுக்கு கொடுப்பார். உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. சரிங்களா? நீங்கள் எல்லாரும் கத்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் என்பது தான் எங்களுடைய முழு நோக்கம். சரிங்களா சில்ட்ரன்ஸ்? இப்போ எல்லாரும் இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லாம் முழங்கால் படிடுங்க, கண்களை மூடுங்க, பார்க்கலாம். இப்போ ஆன்ட்டி கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறீங்களா? ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் த்ரியேக தேவனுடைய நாமத்திற்கு கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்போ அந்த ஜீசஸ் லவ்ஸ் ஆல் ஆன்லைன் சில்ட்ரன்ஸ் பைபிள் ஸ்கூலிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிப்பீர்காக. அவர்கள் பெற்றோர்களை ஆசீர்வதிப்பீராக. ராஜா, அப்பா சிறு பிள்ளைகளிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொன்ன தகப்பனப்பா, சிறு பிள்ளைகளின் தலைகள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த நல்ல தகப்பன் நீர் அல்லவோ ராஜா? தகப்பனே, தானியலுக்கு அருளின 10 மடங்கு ஞானத்தை அப்பா இந்த சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்வீராக ராஜா. வேதத்தின் கதைகள், மனப்பாட வசனங்கள், பாடல்கள், கிராஃப்ட் வழியாக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாகப்பா. விதைக்கிற விதைகள் ஆண்டவரே 100 மடங்கு பலனை என் கத்திருக்கென்று கொடுக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, பிள்ளைகள் வருங்காலத்திலே அவர்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டவரே. உங்கள் கரத்தில் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. தொடக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமீன். பிரைஸ் தி லார்ட் சில்ட்ரன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் தலைப்பு, சவுலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத குணமும். சவுலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியாத குணமும் என்ற தலைப்பில் தான் நம்ம கதையை பார்க்க போகிறோம். கதையின் தலைப்பே ரொம்ப கேட்கவே கஷ்டமாக இருக்கு இல்லை? ஏன்னா இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல் அப்படின்னு நான் போன வாரத்தில் உங்களுக்கு கதையை சொன்னேன். கழுதை மேய்க்கிறவராக இருந்த சவுல் கர்த்தர் கொண்டு வந்து என்ன பண்ணாரு, சாமுவேலால ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுக்கே முதல் ராஜாவாக ஒரு பெருமையை வாங்கினவர் சவுல். அந்த சவுல் எப்படி கர்த்தருக்கு கீழ்ப்படியாம போனாரு, அதுதான் ஆன்டி உங்களுக்கு கதையா சொல்ல போறேன். சில்ட்ரன்ஸ், 1 சாமுவேல் 10:13, 13:15 இந்த 3 அதிகாரத்தில் எழுதப்பட்ட சம்பவத்தை ஆன்டி ரொம்பவும் சுருக்கமாக தான் உங்களுக்கு கதையா சொல்ல போறேன். ஆனா ஆன்டியோடைய விருப்பம் என்னன்னா, நீங்க தினந்தோறும் பைபிள் படிக்கணும். உங்க வீட்டில் பைபிள் இருக்கு இல்லையா, ஹோலி பைபிள் இருக்கு இல்லையா, அதுல 2 புஸ்தகம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு 2 புஸ்தகம் இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, பழைய ஏற்பாட்டில் 1 அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் 1 அதிகாரம் சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இந்த 2 அதிகாரத்தையும் தொடர்ந்து படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஆன்டி சொல்ற கதைகள்லாம் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏன்னா ஆன்டி வந்து உங்களுக்கு அந்த கதைகளை சுருக்கமாக தான் சொல்ற, ஆனால் நீங்க பைபிளை படிச்சாதான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? அப்படி உங்களால படிக்க முடியல, எனக்கு
படிக்க தெரியாது, எழுத்துக்கூட்டி தான் என்னால் இப்போ படிக்க முடியும், நான் ரொம்ப சின்ன பாப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் மம்மி டேடியை மம்மி டேடிக்கிட்ட சொல்லுங்கள், மம்மி நான் வந்து ஒன்று சாமுவேலில் சவுல் கதையை படிக்கணும், சாமுவேல் கதையை படிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், நீங்கள் படிங்க நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மியை படிக்க சொல்லுங்கள், உங்கள் டேடியை படிக்க சொல்லுங்கள், நீங்கள் உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், அதை கேட்டு ஆண்டி சொன்ன கதை அதில் வந்துதா, ஆண்டி அதை எப்படி சொன்னாங்க, நம்ம சவுல் கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க சரிங்களா. இதை பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா, ஒரு அதிகாரத்தை படிக்கிறதுக்கு பைபிளில் இருக்கிற ஒரு அதிகாரத்தை படிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். மிஸ்ஸு சொல்கிற எவ்வளோ காரியங்களை எவ்வளோ மணி நேரம் செய்கிறீங்க இல்லையா, ஸ்கூலில் உங்கள் மிஸ்ஸு ஒரு ப்ராஜெக்ட் சொல்லிட்டாங்க இல்லை ஏதோ ஒரு காரியத்தை சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கரெக்டாக அந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சிடணும், ப்ராஜெக்டை முடிச்சிடணும் அப்படின்னு மணிக்கணக்காக உட்காந்து செய்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது சண்டே ஸ்கூல் மிஸ்ஸு நான் தான் உங்களுக்கு அப்போ நான் சொல்கிறத நீங்கள் கேட்பீங்க இல்லையா, ஆன்ட்டி சொல்கிற பேச்சு நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும், ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை கண்டிப்பாக படிங்க சரிங்களா. நம்ம ஒரு நாட்களில் இது போல் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் அதுலேருந்து கேள்விகள் அதுக்கான பரிசு பொருட்கள்லாம் கூட நம்ம கொடுக்கலாம் சரிங்களா. இப்போ ஆன்டி வார்த்தைக்கு கத்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு 2 அதிகாரம், பழைய ஏற்பாடில் ஒரு அதிகாரம் புதிய ஏற்பாடில் ஒரு அதிகாரம் நீங்கள் நிச்சயமாக படிக்கணும். சரி வாங்க சொல்கிறேன், இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவாகும் பொழுது சாமுவேல் வந்து ஒரு சில காரியங்களை சொல்றாரு, அது அப்படியே அவர் கீழ்ப்படுகிறாரு. ஏன்னா அவர் அப்பதானே என்ட்ரி ஆகுறாரு ராஜ்யத்திற்குள்ள ராஜாவாக, அப்பதான் அவர் என்ட்ரி ஆகுறாரு புதுசு. அப்ப என்ன பண்றாரு, சாமுவேல் சொல்றதெல்லாம் கீழ்ப்படுகிறாரு. எப்படி தெரியுமா கீழ்ப்படுகிறாரு, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். சாமுவேல் வந்து சொல்றாரு, நீ போப்பா, நீ போயிட்டே இருக்கும்பொழுது பென்யமின் ஆகிய அந்த எல்லையில் வரும்பொழுது ராகேல் கல்லறை அங்கே வரும். அந்த கல்லறையில் பார்த்தீங்கன்னா கல்லறை அண்டையில் 2 மனுஷங்களை நீ பார்ப்ப. அந்த 2 மனுஷங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ தேடி போன கழுதை கிடச்சிடுச்சு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லுவாங்க. உன் அப்பா தான் உன்னை பார்த்து ரொம்ப கவலைப்படுறாரு, நீங்கள் எங்கே போனீங்கன்னு தெரியலையேன்னு உங்கள் அப்பா தான் கவலைப்பட்டுன்னு இருக்கிறாங்க, கழுதை கிடச்சிடுச்சின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சவுல் என்ன பண்ணாரு, அந்த இடத்துக்கு போனாரு. அதுக்கப்புறம் சாமுவேல் என்ன சொன்னாருன்னா, நீங்க அந்த இடத்த விட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் தாபூரின் ஒரு ஊரு, அங்க ஒரு சமபூமி, அந்த இடத்துல நீங்க போனீங்கன்னா தேவனை பணிந்து கொள்றதுக்காக பெத்தேல இருந்து ஆண்கள்லாம் வருவாங்க. அங்க அங்க பாத்தீங்கன்னா 3 பேர், எத்தனை பேர் வருவாங்க, 3 பேர் வருவாங்க, அவங்கள நீ பாப்ப சரியா. அதுல ஒத்த வந்து 3 ஆட்டுக்குட்டி வச்சிருப்பான், இன்னொருத்த வந்து 3 அப்பத்தை வச்சிருப்பான், இன்னொருத்தன் ஒரு திராட்சை ரசம் ஃபுல்லா ஒரு துருத்தி ஃபுல்லா திராட்சை ரசத்தை வச்சிருப்பான். நீ அந்த 3 பேரையும் பார்ப்ப. அந்த 3 பேர்ல ஒருத்த என்ன பண்ணுவான், 3 அப்பம் வச்சிருந்தால அதுல 2 அப்பத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுப்பான், அதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்கன்னா முன்கூட்டியே தீர்க்கதரிசி என்பவர்கள் முன்கூட்டியே நடக்கிறத சொல்லிடுவாங்க சரிங்களா. இப்படிதான் சாமுவேல் என்ன பண்றாரு, முன்னாடியே வந்து சொல்றாரு, இதை மாதிரி போப்பா, இங்க போ 2 பேரை பார்ப்ப, இப்படி இங்க போ 3 பேரை பார்ப்ப, அவங்க உனக்கு 2 அப்பத்தை கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்த 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, கழுத கரைச்சிச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்த 3 பேரை பார்ப்பா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவனுக்கு 2 அப்பத்தை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசி கூட்டத்தை பார்ப்ப, அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, நாதஸ்வரம் வாசிப்பாங்க, மேல அடிப்பாங்க, அப்புறம் ஸ்வர மண்டலங்கள் எல்லாம் வாசிச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துல நீயும் போய் மிங்கலாகி போயிட்டுப்பா, நீயும் தீர்க்க தரிசனம் ஒரேப்பா, ஏன்னா ஆவியானவர் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உனக்குள்ள வேற இருதயத்தை கொடுப்பாரு, நீ நல்லா அவங்களோட கூட இணைந்து தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. நீ அப்படி போயிட்டு ஒரு 7 நாள் காத்துரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்படி வந்து சொல்லும் பொழுது சவுல் என்ன பண்றாரு, அப்பதானே ராஜ்யத்துக்கு ஃபர்ஸ்ட் ராஜாவா ஆகுறாரு, உடனே சாமுவேல் சொன்ன எல்லாத்துக்கும் கீழ்ப்படுறாரு. சரிங்க, நீங்க என்ன சொன்னாலும் ஓகே, நான் கீழ்ப்படுறேன், நீங்க என்ன சொன்னாலும் ஓகே கீழ்ப்படுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கீழ்ப்படுறாரு. அதே மட்டும் இல்லாம சாமுவேல் சொல்றாரு, 7 நாள் காத்துருன்னு சொல்றாரு.
அதுக்கும் என்ன பண்றாரு, ஆ ஓகே காத்திருக்கிறேன், நீங்க என்ன சொன்னாலும் கீழ்படுகிறேன்னு சொல்லிட்டு கீழ்படுகிறாரு, காத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போ அங்க இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தணும், இவர் தான் வந்து சாமுவே, இவர் தான் சவுல் அப்படின்னு சாமுவேல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறாரு. எல்லா ஜனங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா, இவர் தான் உங்களுடைய ராஜா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இல்லையா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு ஒரு நாள் வந்து தேடுறாரு. தேடும் பொழுது அவர் என்ன பண்றாரு தெரியுமா, போய் ஒழிஞ்சுக்கிறாரு. என்ன பண்றாரு, போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கினு என்ன பண்றாரு, வரல. அதுக்கப்புறம் சாமுவேல் எப்படியோ ஆளுங்கள்லாம் அனுப்பி கண்டுபிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல அவன் போய் ஒளிஞ்சுன்னு இருக்கிறான், அவனை போய் கூட்டினு வா அப்படின்னு சொல்றாரு. ஜனங்க மத்தியில பாத்தீங்கன்னா இப்போ எல்லா ஜனங்கள் முன்னாடி இப்ப நம்ம நம்ம தேசத்துல பாத்தீங்கன்னா இவர் தான் பிரதமர், இவர் தான் முதலமைச்சர்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா, ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தேர்தல் நடக்கும், தேர்தல் நடக்கும், எல்லாரும் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட்டு ஒருத்தரை தான் அதிகாரியா தேர்ந்தெடுப்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாருமே ஓட்டு போடுறதுக்குன்னு ஒரு நாள் வரும் இல்லையா, எல்லாருடைய கையிலையும் விரல்லையும் கூட அந்த ஓட்டு போட்டதற்கான அந்த அச்சு அடையாளத்தை வைப்பாங்க. நீங்க கண்டிப்பா உங்க பேரண்ட்ஸுடைய கையில பாத்துருப்பீங்க, கரெக்டுங்களா? அப்ப அதே மாதிரி இவர் தான் ராஜா அப்படின்னு சொன்னா ஜனங்கள் எப்படி ஏத்துக்குவாங்க, ஏன்னா அவன் கழுதமைக்கிறவன், அவனை போய் ராஜான்னு சொன்னா ஜனங்க ஏத்துக்கணும்ல. அப்ப என்ன பண்றாருன்னா ஆண்டவர் சீட்டு போடு அப்படின்னு சொல்றாரு. எல்லா கோத்திரம் 12 கோத்திரத்தையும் நிக்க வச்சு சாமுவேல் சீட்டு போட்டா அது பென்யமின் கோத்திரத்துல வந்து விழுது. பென்யமின் கோத்திரத்துக்கு எல்லாரையும் நிக்க வச்சு சீட்டு போடுறாங்க. அப்ப சீட்டு போடும் போது அது கீஸ் அவங்க அப்பா கீ சவுல் பேர்ல அந்த சீட்டு விழுது. அப்ப ஜனங்க முன்னாடி சீட்டு வந்து யார் பேர்ல விழுந்திருக்கு, கீ சவுல் பேர்ல தான் விழுந்திருக்கு. அப்ப சவுல் தான் ராஜா. பாத்தீங்களா, ஆண்டவர் பாருங்க முன்னாடியே சாமுவேல் கிட்ட சொல்லிட்டாரு இவர் தான் ராஜான்னு. அதே மாதிரி சவுலுக்கும் தெரிஞ்சிடுச்சு அவர் தான் ராஜான்னு. ஆனா இப்படி ஒரு சீட்டு போட வச்சு ஜனங்களுக்கு எல்லாம் இவர் தான் ராஜா அப்படின்னு புரிய வைக்கிறாரு. அப்ப பாருங்க, நம்ம தேசத்துல இருக்கிற அதிகாரிகள் எல்லாரையும், அதிகாரிகள் அதிபதிகளை யாரு பக்கம் இந்த பதவிக்கு கொண்டு வராங்க, கத்தர் தான் கொண்டு வராங்கன்றது நல்லா தெரியுதா. அப்ப நம்ம என்ன பண்ணோம், அந்த அதிகாரிகளுக்காக எல்லாம் ஜெபிக்கணும் சரிங்களா. இங்க ஏசப்பா எங்க தேசத்து பிரதமரை ஆசீர்வதிங்க, ரட்சிங்க, அதே மாதிரி எங்க தமிழக முதலமைச்சரை ரட்சிங்க, அப்புறம் அவங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், அதிகாரிகளுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு பைபிள்ல எழுதியிருக்கு சில்ட்ரன்ஸ். அப்போ ராஜாக்களை அதிகாரிகளை கொண்டு வர்றது யாரு, கர்த்தர். இந்த சீட்டு போற விஷயத்துல தெரிஞ்சிச்சு இல்லையா, ஏன்னா அவ்வளவு சீட்டு, அந்த சீட்ல கரெக்டா சவுல் பேர் வருதுன்னா காரணம் என்ன, கர்த்தர் தான் அழகா வந்து காய வந்து அழகா நகுத்துறாரு, அழகா எல்லா காரியங்களையும் கர்த்தர் வந்து நேர்த்தியா செய்யறாரு. ஆனா இந்த சவுல் என்ன பண்றாரு, போய் ஒழிஞ்சிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு அவன் அந்த இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்கிறான், நீ போய் அவனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதே மாதிரி கூட்டின்னு வந்து இவர் தான் ராஜா அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் சாமுவேல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அவர் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி இருக்காரு, நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அவர் ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. சவுல் எப்படி இருப்பாரு, ரொம்ப ஹைட்டா இருப்பாரு. பாருங்க, நான் ராஜா ஆகிறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு நினைச்சதாலதான் அவர் போய் ஒழிஞ்சுக்கினாரு, கரெக்டுங்களா. நான் ராஜா ஆகிறதுக்கு தகுதி கிடையாதுங்க அப்படின்றதால தான் ஒழிஞ்சுக்கினாரு. அது மட்டும் இல்லாம சாமுவேல் சொன்ன எல்லாத்துக்கும் கீழ்படிஞ்சாரு. 7 நாள் காத்திருந்தாலும் காத்திருந்தாரு. சவுல் வந்து 1 வருஷமா அவரு ராஜாவா இருக்கிறாரு. 1 வருஷம் இப்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு நல்லா ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் 2வது வருஷம் ராஜாவா போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருக்கு இஸ்ரேல் தேசத்துல மொத்தம் 3000 பேரை தனக்குன்னு தெரிந்து கொள்றாரு. 3000 பேரை தனக்குன்னு தெரிந்து கொண்டு 2000 பேர் என்ன பண்றாரு, போருக்குலாம் அனுப்புறாரு. இப்படி நல்ல எக்ஸ்பீரியன்ஸா ஆயிட்டாரு. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்தியர் சத்துருக்கள் எதிரிகள் என்ன பண்றாங்க, போருக்கு வராங்க. இந்த டைம்ல போருக்கு வரும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணணும்னா பலியிடணும் சரிங்களா. பலியிட்டு தான் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணிட்டு தான் எந்த காரியத்தையும் முன்னாடி செய்யணும். அவர் என்ன பண்றாரு, யார் பலியிடணும், சாமுவேல் தான் வந்து பலியிடுவாரு. எப்பவுமே சாமுவேல் தான் வந்து பலியிடுவாரு. சாமுவேலுக்காக அவர் காத்திருக்கவே இல்லை. சாமுவேலுக்காக காத்து இல்லாம என்ன பண்றாருன்னா சவுலே போய் என்ன பண்றாரு, பலியிட்டுறாரு. சாமுவேல் வர்றதுக்கு டைம் ஆகுது, நான் அவருக்காக காத்திருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, அவரே போயிட்டு பலியிட்டுறாரு. அப்போ சாமுவேல் அவர் பலியிட்ட உடனே சாமுவேல் வராரு. சாமுவேல் வந்து கேக்குறாரு, நீ என்ன பண்ணிட்ட, நான் தானே பலியிடணும் சரியா, நீயும் பலியிட்ட, உனக்கு ராஜாக்கு அந்த அதிகாரம் கிடையாது
இந்த கால புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பிள்ளைகள் ஆகிய நமக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, நம்ம தான் ஆசாரியராகவும் இருக்கிறோம் ராஜாக்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள் ஆசாரியர் வேலை தான் செய்யணும், ராஜாக்கள் ராஜாக்கள் வேலை தான் செய்யணும். ராஜாக்கள் பலியிடக்கூடாது, அதே மாதிரி ஆசாரியர்களும் போருக்கு போக மாட்டாங்க. ஓகேங்களா, இப்படி இருக்கும் பொழுது சாமுவேல் தானே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறவர், சாமுவேல் தானே பலியிடணும். ஆனா அதுக்கு முன்னாடி சவுல் என்ன பண்றாரு, முந்திக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்றாரு, பலியிட்டுட்டு என்ன பண்றாரு, ஒண்ணும் தெரியாத மாதிரி சாமுவேலை பார்த்த உடனே, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்காக காத்துன்னு இருந்தேன், நீங்க வரத்துக்கு டைம் ஆகதான், நானே பலியிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது சாமுவேலுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப சொல்றாரு, நீ வந்து புத்தி இல்லாம செஞ்சிட்ட, கர்த்தருடைய வார்த்தைக்கு கர்த்தருடைய கட்டளைக்கு நீ கீழ்படியாம போயிட்ட, அப்ப எப்படி நீ இந்த ராஜ்ய பாரம் உன்கிட்ட இருக்கும், நீ எப்படி ராஜாவா இருப்ப, கர்த்தர் இந்த ராஜ்ய பாரத்தை பிடுங்கி இன்னொருத்தர் கையில கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிப்பு கொடுத்துட்டு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அமிலேக்கியர்கள், யார் சொல்லுங்க பார்க்கலாம், நான் சொல்றது பேரை சொல்லுங்க, அமிலேக்கியர், அமிலேக்கியர் அவங்களும் எதிரிங்க தான். சரிங்களா, அவங்க வந்து கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்தவங்க. அந்த அமிலேக்கியர்கள்லாம் ஒரு நாள் இஸ்ரேலுக்கு போருக்கு வரும் பொழுது சவுல் கிட்ட சாமுவேல் சொல்றாரு, இதை போல அவங்க எல்லாம் போருக்கு வராங்க, நீ என்ன பண்ணு, அவங்க பட்டணத்துக்கே போயிட்டு நீ எல்லாரையும் அழிச்சிடு, ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப வந்து இஸ்ரேல் தேசத்தை ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீ அழிச்சிடு, குழந்தைங்க பிள்ளைங்கள்லாம் பார்க்காத, ஆடு மாடுன்னா பார்க்காத, எல்லாத்தையும் நீ போ இது பண்ணிடு, கொண்டுடு, ஏன்னா அந்த ராஜா வந்து ரொம்ப கொடுமையானவன், நிறைய பெண்களை கொலை செஞ்சவன், நிறைய பிள்ளைகளை கொலை செஞ்சவன், அந்த ராஜாவை நீ கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அந்த சவுல் என்ன பண்றாருன்னா, போறாரு, போயிட்டு கொலை பண்றாரு, ஆனா ராஜாவை விட்டுடுறாரு, ராஜாவை விட்டுடுறாரு, அதே மாதிரி குழந்தைங்க பெண்களெல்லாம் கூட சாகடிச்சிடுறாரு. ஆனா ஆடு மாடு கழுதிகள்லாம் சாவடிக்கணும்ல, அதை என்ன பண்றாருன்னா பிரிக்கிறாரு, நல்லா கொழுமையா இருக்கிற ஆடு தனியா, கொழுமையா இருக்கிற மாடு தனியா, கொழுமையா இருக்கிற கழுத தனியா பிரிக்கிறாரு. அதே மாதிரி ஒண்ணுமே அது வேஸ்ட்டு, சரியா பால் கொடுக்காது, முடமா இருக்கு அப்படின்லாம் இருக்கும்ல ஆடு மாடு, அதெல்லாம் என்ன பண்றாரு, கொண்டு போட்டுடுறாரு. நல்லா கொழுமையா இருக்கிறது எடுத்து வச்சுக்கின்னு, முடமா இருக்கிறது, நுண்டியா இருக்கிறது, பால் கொடுக்காதது, அதெல்லாம் என்ன பண்றாரு, கொண்டு போட்டுடுறாரு. பாருங்களேன், சாமுவேல் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாம எப்படி பண்றாரு பாருங்க. உடனே சாமுவேல் வராரு, சாமுவேல் வந்து கேக்குறாரு, நீ என்ன பண்ணிருக்க, ஏன்னா கர்த்தர் வந்து எது, அவர் வந்து சாமுவேல் யாரு, தீர்க்கதரிசி, கர்த்தர் வந்து சொல்லிடுவாரு, முன்னாடியே சொல்லிடுவாரு. அப்ப சவுல் என்ன பண்ணாருன்னு கர்த்தருக்கு தெரியுமா தெரியாதா? சரியா, இப்ப நிறைய காரியங்கள் வந்து பிள்ளைகள் வந்து தவறு பண்ணும் பொழுது, நம்ம யாரும் இல்ல வீட்டுல, யாரும் இல்ல, போன் நம்ம கிட்ட இருக்கு, நம்ம வந்து யாரும் பார்க்க போறது இல்ல, மம்மி டாடி வீட்டுல இல்ல, நம்ம போன்ல என்ன வேணாலும் பாக்கலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம். மம்மி டாடிக்கு தெரியாம இருக்கும், நீங்க போன்ல என்ன பாக்குறீங்க சொல்லி மம்மி டாடிக்கு தெரியாம இருக்கும், கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? கரெக்டுங்களா? கர்த்தருக்கு தெரியாம இருக்குமா? கர்த்தருக்கு கண்டிப்பா தெரியும், நீங்க என்ன பாத்தீங்க, என்ன பொய் சொன்னீங்க, எப்படி நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சீங்க அப்படின்றது கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? நம்ம மனசுல என்ன நினைக்கிறோன்றது கர்த்தருக்கு தெரியும் இல்லையா? அப்ப சவுல் வந்து என்ன நினைச்சாரு, இந்த கொழுமையா இருக்கிறத நம்ம எட்டு வச்சுக்கலாம், வெத்தலம் தொத்தலா இருக்கிறது மட்டும் கொண்டு போட்டுடலாம், சாமுவேலுக்கு தெரியாது, அவர் வயசாயிடுச்சு அவருக்கு அப்படின்னு ஏமாத்தலாம் நினைச்சான். கரெக்டுங்களா? அப்ப சாமுவேலுக்கு வந்து கர்த்தர் வந்து சொல்லிட்டாரு. அப்ப சாமுவேல் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீ போய் சொல்லு, போ நான் சொல்றத சொல்லு போயிட்டு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. உடனே கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்படிஞ்சு சாமுவேல் போறாரு. அந்த வயசான காலத்துல அவர் என்ன பண்றாரு, சவுல் இருக்கிற இடத்த தேடி அவர் போறாரு. அவர் போயிட்டு சொல்றாரு, நீ என்ன பண்ணிருக்க, மே மேனு ஆடு சத்தம் கேக்குது, மாடு சத்தம் கேக்குது, மிருகங்கள் சத்தம் எல்லாம் கேக்குது, அப்ப நீ இதை கொண்டு போடல தானே, அப்ப நீ கத்த வார்த்தைக்கு கீழ்படியில தானே அப்படின்னு கேக்குறாரு. உடனே சவுல் சமாளிக்கிறான். எப்படி சமாளிக்கிறானா, இல்ல சாமுவேல் ஐயா, இத மாதிரி வந்து இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்காக தான், ஆண்டவருக்கு பலி கொடுக்கறதுக்காக தான் இதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, சாமுவேலே சமாளிக்கிறாரு. அப்ப சாமுவேல் சொல்றாரு, நீ என்ன சமாளிக்காதப்பா,
நீ வந்து கத்தருக்கு கீழ்ப்படி, கத்தர் வந்து உன்கிட்ட சர்வாங்க தகன பலி கேட்கல, உன்கிட்ட பலிய கேட்கல, நீ கத்தருக்கு கீழ்ப்படுறது தான் கேட்டாரு. ஏன்னா பலிடுறத பார்க்கலாம், கத்தருக்கு கீழ்ப்படுகிறது தான் உத்தமம், கத்தரை கீழ்ப்படுகிறது தான் பிடிக்கும். அதாவது பிள்ளைகளாகி நீங்கள் நல்லா கத்தரை துதிச்சு பாட்டு பாடுறீங்க, கரெக்டாக சண்டே ஸ்கூலுக்கு வரீங்க, எல்லா கத்தரை நல்லா முழு மனசாக தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் பண்ணுறது கரெக்டு தான், இதெல்லாம் பண்ணுறது 100% கரெக்டு தான். ஆனால் கத்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். கத்தர் என்ன சொல்லியிருக்காரு, எபேசியர் 6:1 என்ன சொல்லியிருக்காரு, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், அது நியாயம் அப்படின்னு சொன்னாரா? அப்போ நம்ம கீழ்ப்படுகிறோமா? பெற்றோர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? பெற்றோர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிறோமா? இவர் சவுல் என்ன பண்ணாரு, கொஞ்சம் செஞ்சாரு கொஞ்சம் செய்யல, நல்லதை எடுத்து வச்சுக்கணும் கெட்டதை அழிச்சு போட்டாரு. அப்படி கிடையாது, என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் 100% கீழ்ப்படுகிறது தான் கீழ்ப்படிதல். கொஞ்சம் கீழ்ப்படிவேன், கொஞ்சம் கீழ்ப்படிய மாட்டேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. இப்போ மம்மி வந்து டேடியும் வந்து இதை செய்யன்னு சொன்னாங்கன்னா செய்யணும், அவ செய்யட்டும் அவன் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தங்கச்சியும் அண்ணன் அண்ணாவும் தம்பியும் அக்கா தங்கச்சியும் சண்டை போடுறது எப்படி கீழ்ப்படிதலாகும்? கண்டிப்பா கீழ்ப்படிதலே ஆகாது. உடனே சாமுவேல் சொல்லிட்டாரு, இனி இந்த ராஜா பதவி உன்கிட்ட இருந்து நீக்கப்படுது, உன்கிட்ட இருந்து நான் இன்னொருத்தர் கத்தர் இன்னொருத்தரை தேர்ந்தெடுத்துட்டாரு, அவருக்கு போய் நான் அபிஷேகம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டாரு. சாமுவேல் சாவற வரைக்கும் சவுளுடைய மூஞ்சியே பார்க்கலையாம். அதுக்கப்புறம் சாமுவேலும் சவுளும் மீட் பண்ணவே இல்லையாம். ஏன்னா சாமுவேலை கத்தர் என்ன பண்றது, ரொம்ப நேசிக்கிறாரு. சவுலால சாமுவேல் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாரு இல்லையா, அதனால சவுலும் சாமுவேலும் கடைசி வரைக்கும் பார்த்துக்கவே இல்லையா. சில்ட்ரன்ஸ், உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இந்த கதையின் வழியாக நீங்க என்ன கத்துக்கிறீங்க? சாமுவேலை போல கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க போறீங்களா, இல்லை சவுளை போல கத்தருக்கு கீழ்ப்படியாம நீங்க நடக்க போறீங்களா? அந்த சவுல் என்ன பண்றாரு, அந்த ராஜாவை கூட கொண்ணாம விட்டாரு இல்லையா, ஆனா சாமுவேல் என்ன பண்ணாருன்னா அந்த ராஜாவை கொண்டுட்டாரு. அந்த வயதான காலத்துல கூட என்ன பண்ணாரு, கத்தி எடுத்து அந்த ராஜாவை என்ன பண்ணாரு, கொண்டு போட்டாரு. கத்தருக்கு கீழ்ப்படியாத கர்த்தருடைய பிள்ளைகளை கொண்டு போட்ட அந்த அமேலேக்கிய ராஜாவை என்ன பண்ணாரு, சாமுவேல் ஒத்த ஆளா என்ன பண்ணாரு, கொலை பண்ணி போட்டாரு. இப்ப பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு சவுல் வந்து கீழ்ப்படியல, ஆனா சாமுவேல் கீழ்ப்படிஞ்சாரு. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் எப்படி இருக்கணும், கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். கர்த்தர் என்ன சொன்னாலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பெற்றோருக்கு நீங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படிதல் தான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் தான் அப்பதான் உங்களை என்ன பண்ணுவாரு, உயர்த்தி 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 கொண்டு போவாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா சில்ட்ரன்ஸ்? சில்ட்ரன்ஸ், இப்போ ஆன்ட்டி வந்து உங்களை 3 கேள்வி கேட்க போகிறேன். நீங்கள் கதையை கவனமாக பார்த்தீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் ஆன்ட்டி கேள்வி கேட்குறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டியன், சவுல் ராஜாவாக ஆவதற்கு முன்பதாக ஒளிந்து கொண்டாரா இல்லையா? சவுல் வந்து ராஜாவாக ஆவதற்கு முன்பதாக ஒளிந்து கொண்டாரா இல்லையா? இதான் கொஸ்டின் நம்பர். கொஸ்டின் நம்பர் 2, சவுல் யார் வருவதற்கு முன்பதாக பலியிட்டார்? சவுல் யார் வருவதற்கு முன்பதாக பலியிட்டார்? இதான் கொஸ்டின் நம்பர் 2. கொஸ்டின் நம்பர் 3, இந்த கதையில் நீங்கள் என்ன தெரிந்து கொண்டீர்கள், இந்த கதையின் வழியாக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஆன்ட்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுங்கள். ஓகேங்களா? இந்த 3 கொஸ்டின்கான ஆன்சரையும் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆன்ட்டிக்கு ஆடியோ அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். பலியிடுவதை பார்க்கிலும், பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நீதியும் நியாயமும் நியாயமும் செய்வதே செய்வதே கர்த்தருக்கு கர்த்தருக்கு பிரியம் பிரியம். நீதிமொழிகள் நீதிமொழிகள் 21 21 3 மூன்றாம் வசனம். 1, 2, 3 சவுலே சவுலே, நீ இஸ்ரவேலின் முதல் ராஜா. சவுலே சவுலே, முதல் ராஜா. கழுதை மேய்ப்பவனை போல நடந்து கொள்ளாதே, கழுதை மேய்ப்பவனை போல நடந்து கொள்ளாதே. பழைய மனுஷனின் சுபாவம் உனக்கு வேண்டாமே, பழைய மனுஷனின் சுபாவம் உனக்கு வேண்டாமே. சவுலே சவுலே,
முதல் ராஜா. சில்ட்ரன்ஸ், இப்போ நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இது மாதிரி கப் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சின்ன டீ கப் மாதிரி இருக்கும்ல பேப்பரில், அதை மாதிரி கப் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? கப் எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆன்ட்டி கட் பண்ணுற பார்த்தீங்களா, இதை மாதிரி நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கோங்க. டீ கப் இல்லைன்னா நீங்கள் பேப்பர்லேயே இதை போல் நீங்கள் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? டீ கப்பில் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ளவர் மாதிரி ஆகிடுச்சா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் வசனம் வந்து ஒட்டலாம். ஏன்னா டீ கப்பில் எழுத முடியாதுல்ல, அதனால் ஒரு பேப்பரில் எழுதி வசனம் எழுதி நம்ம ஒட்டிப்போம், ஓகேங்களா? ரவுண்டாக கட் பண்ணிக்கலாமா? பாருங்கள், இப்போ நான் வந்து ரவுண்டாக உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம வசனம் எழுதிக்கலாமா? என்ன வசனம்? பலியிடுவதை பார்க்கிலும் நீதியும் நியாயம் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். நீதிமொழி 21:3. இப்போ வந்து நம்ம இதில் ஒட்டிடுவோம், சரிங்களா? கம்மு போட்டு இல்லை ஸ்டேப்லர் போட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு உங்கள்கிட்ட பெயிண்ட் இருந்தால் பெயிண்ட் அடிச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா க்ரையான்ஸ் இருந்தால் க்ரையான்ஸ் வந்து அடிச்சுக்கோங்க, ஓகேங்களா? நான் ஆன்ட்டி வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன், எல்லோ கலரில், சன்ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குதுதானே? சில்ட்ரன்ஸ், இப்போ நான் வந்து செவுத்தில் மாட்டியிருக்கேன் பாருங்கள், சரிங்களா? இதே போல் நீங்கள் பின்னாடி வந்து இது பண்ணிக்கோங்க, டபுள் சைட் டேப் இருந்தால் அதில் ஒட்டிட்டிங்கன்னா நீங்கள் அழகாக செவுத்தில் ஒட்டிக்கலாம். இது போல் ஆன்ட்டி வந்து ஒட்டினது போல் நீங்களும் அழகாக செவுத்தில் ஒட்டி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. உங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்குறாங்க இல்லையா? எத்தனையோ பிள்ளைகள் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுவாங்க, புக்ஸ் வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க இல்லையா? அது மட்டும் இல்லாமல் புதிய கிளாஸ்க்கு போகும் பொழுது எப்படி இருக்குமோன்னு பயம் இருக்கும். அதனால் எல்லாவற்றுக்காகவும் இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரமே சப்பா, நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், த்ரியேக தேவனுடைய நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே தகப்பனே, சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீரப்பா. சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்னீங்க ராஜா. சிறு பிள்ளைகள் மீது தலைகள் மீது கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்த நல்ல தகப்பனப்பா, இந்த சண்டே ஸ்கூலில் கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக தகப்பன. எங்கள் தேசம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக அப்பா. புதிய வருடத்திலப்பா புதிய கிளாஸுக்கு செல்லுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் பொழுது பயம் இருக்கக்கூடாது ராஜா. அப்பா தகப்பனே, புதிய வகுப்பில் புதிய டீச்சர்கள் வரலாம், நன்றாக கோச்சிங் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. மிஸ் சொல்லித்தர பாடங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு புரிய உதவி செய்யுங்க. என் இயேசுவானவர் எப்படி ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தீரோ, அதுபோல ஒவ்வொரு பிள்ளைகளும் விருத்தி அடைய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் கூடப்பா பள்ளிக்கு செல்லாத பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லட்டும் அப்பா. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் தேவைகளை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. காரியங்கள் ஜெயமாய் விளங்கட்டும். ஸ்கூல் நிர்வாகங்கள், இப்படிப்பட்ட பெற்றோர்கள் கர்த்தாவே, தகப்பனை வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற பெற்றோர்களுக்கெல்லாம் விசேஷித்த உதவிகளை ஸ்கூல் நிர்வாகங்கள் செஞ்சு கொடுக்கணும் ஆண்டவரே. நிறைய ஸ்காலர்ஷிப் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் கர்த்தாவே. பணம் படைத்தவர்கள், இது போன்ற ஏழை எளிய மாணவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறவர்கள் முன்வந்து உதவி செய்யணும் ஆண்டவரே. எத்தனையோ தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள் இருக்கிறார்கள் அப்பா. தகப்பனை ஏழை எளிய பிள்ளைகள் தகப்பனை மேற்கொண்ட படிப்புக்கு தேவையான காரியங்களை ஆண்டவரே அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஸ்கூல் பேக்ஸ், புக்ஸ் எல்லாம் புதிதாக வாங்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. உங்கள் கருத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்கு நீர் விசேஷித்த கல்விமானி நாவை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போவது மிகவும் சந்தோஷமாய் நினைத்து ஸ்கூலுக்கு போகணும் ஆண்டவரே. உமை அறிகிற அறிவினால் பிள்ளைகள் நிரப்பப்படணும் ஆண்டவரே. அப்பா சரீர பலவீனங்கள் நீங்கி பிள்ளைகள் சுகமாக இருக்கணும் ஆண்டவரே. எந்த பிள்ளைகளும் பலவீனமாக இருந்துடக்கூடாதப்பா. சுகத்தாலும் பலத்தாலும் ஆரோக்கியத்தாலும் நிரப்பி பிள்ளைகளை நீ ஸ்கூலுக்கு செல்ல நிற்க கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் ஆண்டவரே. நீர் அவ்விதமாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லுவீராக கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். சொல்லுவோம் சில்ட்ரன்ஸ், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகரணங்களை மறவாதே, ஆமேன். காட் பிளெஸ் யூ சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அருமையாய் வழி நடத்துவார். அடுத்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூல்ல பார்க்கலாமா? பை.